ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு பிகேஆர் கார்டனிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் ஃபிங்கரோட டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மர வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மர வெண்டையிலே வந்து நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஒரு ஒரு ஊரில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மர வெண்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு மரவெண்டை இருக்கும். இந்த மரவெண்டை பார்த்தீங்க அப்படின்னா அசாம்லேருந்து சோர்ஸ் பண்ண ஒரு மரவெண்டை. இது வந்து அசாமீஸ் ட்ரீ ஓக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்க மரவெண்டைக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லோ வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இந்த அசாமீஸ் ட்ரீ ஓக்ராவோட பேர் வந்து ஜெயன் ட்ரீ ஓக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மரவெண்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசு. நம்ம ஊரில் இருக்க மரவெண்டைக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த ரெட் டிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலரில் அங்கங்கே பேச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பேச்சஸ் வந்து நம்ம அசாமீஸ் ஜெயண்ட்ரி ஓக்ராவில் வந்து கிடைக்கும். இதே வந்துட்டு நம்மளோட யூஸ்வலாக நம்ம ஊரில் வளர்க்குற மரவெண்டையில் பார்த்திங்க அப்படின்னா, செடியிலேருந்து இந்த வெண்டைக்காலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சையாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக இருக்கிற மரவெண்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஈல்டிங் டைம், அதாவது நம்ம விதை போட்டு அதில் வர ஃபர்ஸ்ட் காய்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்து டைம் ஆகும். இந்த அசாமீஸ் ஜெயண்ட் ரீ ஓக்ரான்றது பார்த்திங்கன்னா பேருக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாவோ ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்லோ க்ரோத் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 days வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு மேலெலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 காய் வந்து எடுத்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் வழக்கம் போல் வளர்க்குற மாதிரி இருக்கிற அந்த வெண்டைக்காய் வெரைட்டிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வெண்டைக்காலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஈல்டு வந்து கொஞ்சம் நிறைய கொடுக்கும். பட் ஆனால் நம்ம ட்ரீ ஓக்ரான்றது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி வந்துட்டு இது வந்து ரெகுலர் ஈல்டிங், அதாவது அந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து வருஷக்கணக்காக வந்து உங்களுக்கு வந்து காய்க்கக்கூடியது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஈல்டு வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன நோடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காய் வந்து வரும். அந்த மாதிரி தான் இதோட கான்செப்டே. இந்த இடத்துலேருந்து ஒரு காய், இந்த இடத்துலேருந்து ஒரு காய், அந்த மாதிரி வரது தான் வந்து இந்த ட்ரீ ஓக்ராவோட எப்படி சொல்கிறது க்ரோத்தே வந்து அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு காய் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்லேருந்து வந்து எடுக்க முடியும். நீங்கள் ஒரு 5-6 செடி வந்து பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 5-6 காய் அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. நம்ம ரெகுலர் வெண்டைக்காவிட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு இயர் எண்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஈல்டு வரதுக்குண்டான ஒரு வெரைட்டி தான் இந்த அசாம் ஜெயண்ட் ட்ரீ ஓக்ரா. அதே மாதிரி இதில் பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் வந்து வரலை. இப்போ வரைக்கும் வந்து எதுவும் பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு இந்த பிளான்ட்லேருந்து வந்து இல்லை. ஏன்னா வந்து ஓக்ராவில் வந்து ஈஸியாக வந்து இந்த மொசைக் வைரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃப்ளை ஆஷ் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பூச்சினால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த மொசைக் வைரஸ் வந்து வரும். அந்த மொசைக் வைரஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பேட்சாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இது வரைக்கும் வந்து இந்த ட்ரீ ஓக்ராவில் வந்து எங்களுக்கு வந்ததில்லை. இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு சொல்லணும்னா ஒரு 6 வந்து வச்சுருக்கோம். இந்த 6 வந்துட்டு ஸ்டெடியாக ஈல்டு கொடுத்துருக்கு. அழகாக வந்துட்டு வாரத்துக்கு வந்து ஒரு காய் இல்லை 2 காய் வந்து ஈல்டு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிற வெண்டைக்காய்க்கு இந்த ஒரு வெண்டைக்காய் வந்து சமம் அப்படி சொல்லலாம். அதோட சைஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வெரைட்டி. இதோட சீட்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஈல்டு கம்மின்றதுனால அதுலேருந்து நம்ம எடுக்கிற சீட்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரே ஒரு இதுலேருந்து ஒரு 20 தான் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்க முடியுது. இப்போதைக்கு வர காய் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து வந்து நல்ல ஒரு ஈல்டு வந்துட்டு அதுலேருந்து சீட்ஸ் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.